ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பசி ருசி ரெசிபிஸ் இன் தமிழ். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா பன்னீர் பட்டர் மசாலா. அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் ஈஸியான மெத்தட்ல சொல்றேன். ரெண்டு வெங்காயம் கொஞ்சம் பெருசு பெருசா அரிஞ்சிருக்கு, ரெண்டு தக்காளி பெரிய தக்காளி, முந்திரி பருப்பு ஒரு அஞ்சுல இருந்து ஆறு தண்ணியில ஊற வச்சிருக்கேன், பூண்டு வந்து ஒரு நாலு அஞ்சு பல்லு, சின்ன துண்டு இஞ்சி. ரொம்ப ஈஸியான மெத்தடுங்க இது. ஒரு மிக்சி ஜார்ல வெங்காயம், இஞ்சி, பூண்டு ஃபர்ஸ்ட் இத அரைச்சுக்கலாம். இது கூட கொஞ்சம் முந்திரி, ஊற வச்ச முந்திரி. இப்போ கொஞ்சம் நல்லா அரைச்சிருக்கு, இதோட தக்காளியும் சேர்த்து அரைச்சுக்கலாம். பாருங்க, எண்ணெய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன், எண்ணெய் சூடேறின உடனே விரிஞ்சி இலை, பட்டை, மராட்டி மொக்கு, அன்னாச்சி பூ ஒன்று, ஜாப்பத்திரி, நல்ல வாசனையா இருக்கும் ஜாப்பத்திரி, இங்க பாருங்க நம்ம அரைச்ச பேஸ்ட் இது. இப்போ இது நல்லா வறுத்துருச்சு, இப்போ இதோட ஆட் பண்ணிக்கலாம். நீங்க எண்ணெய்க்கு பதில் பட்டரே போட்டுக்கிறதுனாலும் பட்டர் போட்டுக்கலாம். தண்ணி சேர்க்காம தான் அரைச்சிருக்கேன். வெங்காயத்துல இருந்த தண்ணி, தக்காளியில இருக்கிற தண்ணி இதுவே வந்து பாருங்க உங்களுக்கு நல்ல தண்ணியா தான் இருக்கு. ஒரு டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், இன்னும் கொஞ்சம் வாசனை, மசாலா வாசனை தூக்கிறதுக்காக கொஞ்சம் மசாலா பவுடர், உப்பு தேவையான அளவு, இது நல்லா கொதிக்கட்டும். கொஞ்சமா நான் அந்த மிக்சியை கழுவிட்டு அந்த தண்ணியை, முந்திரி ஊற வச்சிருந்தோம் இல்லையா அந்த தண்ணி இருக்குல்ல, அந்த தண்ணியை கழுவி ஊத்திருக்கேன். இதை ஒரு லிட்டு போட்டு மூடிடலாம், நல்லா கொதிக்கட்டும். இங்க பாருங்க மேல எண்ணெய் பிரிஞ்சு வருது. இப்போ இது கூட பட்டர், 1 ஸ்பூன் பட்டர், இப்போ நம்ம பன்னீர் ஆட் பண்ணுறோம். இதை பாருங்க கியூப்ஸாக சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கு பன்னீர். பன்னீரை போட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வேணாம், ஒரு கொதி இருந்தால் போதும். அதுக்கப்புறம் ரொம்ப பன்னீர் வந்து உடஞ்சி போயிடும். நீங்க ஆவின் பன்னீர், மில்கி மிஸ் பன்னீர், எந்த பன்னீரா இருந்தாலும் ஒரு முறை வாஷ் பண்ணிட்டு கவர்ல இருந்து எடுத்து ஒரு முறை வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கியூப்ஸா கட் பண்ணிக்கோங்க.
ஆஃப் பண்ணிரலாம் நம்மளோட பன்னீர் பட்டர் மசாலா கிரேவி ரெடி ஆயிடுச்சு பாத்தீங்களா फ्रेंड्स நம்மளோட பன்னீர் பட்டர் மசாலா நமக்கு ரெடி ஆயிடுச்சு பாக்கும்போதே ரொம்ப சூப்பரா இருக்கு இது நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல போடுங்க நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க பை फ्रेंड्स